துணிக்குருவி விவசாயம் செஞ்சு அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தா துணிக்குருவியோட பொண்ணான புஜி குருவியும் விவசாயம் செய்யறதுல அவங்க அம்மாவுக்கு உதவியை செஞ்சுக்கிட்டு இருந்தா துணிக்குருவியோட வயல்ல சில மாமரங்களும் இருந்துச்சு துணி அந்த மாமரத்தில் வர மாம்பழங்களை ரொம்பவே விருப்பப்பட்டு தான் சாப்பிடுவா அதே மாதிரி புஜ்ஜிக்கும் அந்த மரத்தில் இருக்கிற மாம்பழங்கள்னா ரொம்பவே பிடிக்கும் என்ன புஜி இன்னைக்கிலிருந்த உனக்கு லீவ் தானே ஆனாலும் நீ எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்க

கொஞ்ச நேரம் மாமரத்துக்கு கீழே உக்காரதுக்காக வந்தாங்க கடவுளே வெயில் அதிகமா இருக்கு இந்த வெயில்ல வேலை செய்யறது ரொம்பவே கஷ்டம் ஆ ஆமாம்மா இந்த மரத்துல இருக்கிற மாங்காயெல்லாம் எப்ப பழமாகும்னு தெரியல மரத்துல நிறைய மாம்பழம் இருக்குல்லம்மா இந்த தடவை இதை வித்து நாம நிறைய பணமோ சம்பாதிக்கலாமா அப்படி துணிக்குருவியும் குருவியும் மரத்துக்கு கீழே உக்காந்து கொஞ்சமா ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வயல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அதே ஊர்ல சிச்சு அப்படிங்கிற காக்கா இருந்துச்சு சிச்சு காக்கா சரியான பிசினாரி காக்கா அது மட்டும் இல்ல சுலபமான வழியில பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுகிட்டு இருந்துச்சு பணத்துக்காக அவ செய்யாத ஒரு வேலைன்னு எதுவுமே இல்ல நிறைய கலப்பட வியாபாரமும் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு வெயில் காலமும் வந்துருச்சு வெயில் காலத்துக்கு ஏத்தாப்ல நானும் ஏதாவது வியாபாரத்தை ஆரம்பிச்சே ஆகணுமே ஆனா என்ன வியாபாரம் செய்யறது அப்படி சிச்சு காக்கா என்ன வியாபாரம் செய்யறதுன்னு தெரியாம ரொம்பவே குழம்பு போய் கிடந்துச்சு அதுக்குள்ள சிச்சு காக்காவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அட இதுக்கு போய் நான் ஏன் இவ்வளவு யோசிக்கிறேன் எப்படி யாராவது ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்பாங்க எந்த வியாபாரம் நல்லபடியா போகுதுன்றத பார்த்து அதுக்கப்புறம் அதே வியாபாரத்தை நான் ஆரம்பிக்கிறேன் இப்படி ஏ சில நாட்களும் போச்சு ஒரு நாள் துணிக்குருவியால தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கவே முடியல

துணிய செக் பண்ணி பாத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருகிட்டே வந்து இப்படி சொல்லுச்சு இங்க பாரு உனக்கு வெயில் ஒத்துக்கல அதனால இனி வெயில்ல வெளியே எங்கேயும் போக கூடாது முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இரு அப்படியே நான் சில மருந்து எழுதி கொடுக்கறேன் அதை தவறாம எடுத்துக்கோ பாத்து நிறைய தண்ணி குடி அப்படின்னு சொல்லி லூசி புறா மருந்து எழுதி அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புச்சு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க சரி புஜி இப்ப எனக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல நான் வேலை செய்யறதுக்கு வயலுக்கு போகிறேன் அட என்னம்மா டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படிங்கறது அதுக்குள்ளேயே மறந்துட்டியா நீ வெயிலில் வேலை செய்யக்கூடாதுமா முடிஞ்ச வரைக்கும் ஓய்வு எடுக்கணும் அட விவசாயத்தையே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நாம நம்ம வயலுக்கு போய் வேலை செய்யணும் எப்படி இருக்க முடியும் வா நம்ம போகலாம் அம்மா என்ன ஆனாலும் சரி நீ மட்டும் வயலுக்கு போகவே கூடாதுமா என்கிட்ட ஒரு யோசனை இருக்குமா நம்ம தோட்டத்தில் தான் நிறைய மாம்பழம் இருக்கு இல்லையா அந்த மாம்பழம் எல்லாத்தையுமே பறிச்சு அதை வித்து கொஞ்ச நாளைக்கு நாம பணத்தை சம்பாதிச்சுக்கலாமா சாயந்தரம் ஆறு மணி ஆயிடுச்சுன்னா வெயில் இருக்காது இல்லம்மா சொல்லப்போனா ரொம்ப சில்லனு தானே இருக்கும் அப்போ நாம தோட்டத்துக்கு போய் அந்த மாம்பழம் எல்லாத்தையும் பறிச்சிட்டு வரலாம் அப்போ அவங்க வீட்டுக்கு சோட்டு கிளி வந்துச்சு துணி நிலைமையை பார்த்து சோட்டவும் ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு நீ ஒன்னு கவலைப்படுத துணி எல்லாத்தையுமே நானே இருந்து பார்த்துக்கிறேன் நீ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஓய்விடு அப்படி சோட்டுக்கிடி சொன்னதுனால துணியும் சரி அப்படின்னு கொஞ்சம் படுத்து ஓய்வெடுத்தா அதுக்கப்புறமா புஜ்ஜி புஜ் தோட்டத்துக்கு போய் பழங்களை இருந்தா பழங்களை அவ ஒரு கூடையில போட்டு அந்த கூடைய வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்தா அம்மா பாத்தியா இப்பதான் நம்ம தோட்டத்தில் இருக்கிற மரத்துல இருந்து பறிச்சிட்டு வந்த மாம்பழம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல இதை மட்டும் கொண்டு போய் வித்தேன்னு வச்சுக்கோ நிச்சயமா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் உண்மைதான் புஜ்ஜி நாம சாயந்திரமா மார்க்கெட்டுக்கு போய் இத விக்கலாம் அப்படி அன்னைக்கு சாய்ந்தரம் வெயில் குறைஞ்சதுக்கு அப்புறமா துணி குருவியும் புஜி குருவியும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த மாம்பழத்தை வண்டியில வச்சு தள்ளிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனாங்க அங்க அவங்க அந்த மாம்பழங்களை விக்க ஆரம்பிச்சாங்க அட நீங்க எப்பல இருந்து இந்த மாம்பழ வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க தான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் உண்மையை சொல்லம்னா மதிய நேரம் நான் வெளியில வரக்கூடாது தான் வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறமா வியாபாரம் செய்யறதுக்காக இப்ப எடுத்துட்டு வந்தேன் இந்த மாம்பழம் எந்த விதமான கெமிக்கலும் கலக்காத மாம்பழம் அப்படி துணிக்குருவி சொன்னதுனால பறவைங்க எல்லாருமே துணிக்கிட்ட மாம்பழத்தை வாங்கினாங்க அவங்க அந்த பழத்தை சாப்பிட்டப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படி துணியோட வியாபாரமும் நல்லபடியா நடந்துச்சு அப்படி அவ வியாபாரம் நல்லபடியா நடக்கிறத சிச்சு காக்கா பாத்துச்சு ஆ என்ன வியாபாரம் செய்யறதுன்னு இப்ப எனக்கு புரிஞ்சுது நானும் மாம்பழ வியாபாரம் தான் செய்ய போறேன் எப்படியோ எங்கள் வீட்லேயோ ரெண்டு மாமரம் இருக்குது அதில் நிறைய மாம்பழம் விட்டுருக்கோம் இல்லையா அந்த மாம்பழத்தை கொண்டு போய் விற்று பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேராக சிச்சு காக்கா வீட்டுக்கு போய் பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்கும் போச்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தோட்டத்துக்கு வந்திருந்தேன் மறுபடியும் தான் வரேன் அப்படி சொல்லி சிச்சு காக்கா அதோட மாமரத்தை பார்த்துச்சு அட என்ன இது மரத்தில் விட்டுருக்கிற மாங்காய் எல்லாம் இன்னும் பழமாக மாறலையே அந்த ஊரில் இருக்கிற எல்லா மாமரத்துலேயும் மாம்பழம் தொங்குது ஆனா இங்க மட்டும் ஏன் இன்னும் காயாவே இருக்கு ஹா எல்லாம் என் நேரம் ஆனாலும் எப்படியாவது நான் மாம்பழம் வியாபாரம் செஞ்சே ஆகணும் அப்படியே சிச்சோ காக்கா தோட்டத்திலேயே உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்போ சிச்சோ காக்காவோட தோழியான மிமி காக்கா அங்கே வந்துச்சு மிமி காக்கா சிச்சுவை பார்த்து அட என்ன சிச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க என்ன ஆச்சு நானும் எல்லாரும் மாதிரி மாம்பழம் வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு நினச்சேன் ஆனா பாரு இந்த மரத்துல இருக்கிற எல்லாமே இன்னும் காயாதான் இருக்கு அட இதுக்கு போய் கவலைப்படுறியே வா நான் ஒரு கெமிக்கல் உனக்கு கொடுக்கறேன் இந்த கெமிக்கலை மாங்காய் மேல தடுவனு வச்சுக்கோ கொஞ்ச நேரத்திலேயே அது பழமா மாறிடும் அப்படி மிமி காக்கா அதுகிட்ட இருக்கிற ஒரு கெமிக்கலை சிஜு காக்காவுக்கு கொடுத்துச்சு அதுக்கப்புறமா மிம்மி காக்கா அங்கிருந்து போயிடுச்சு ஆ இப்பவே இந்த கெமிக்கலை மரத்துல இருக்கிற எல்லா மாங்காய் மேலையும் தடுவிடுறேன் அப்படின்னே சிச்சோ காக்கா அந்த கெமிக்கலை எடுத்துகிட்டு போய் மாங்காய்கள் மேலே தடுவச்சு உடனே அங்கே இருந்த மாங்காய் எல்லாமே நல்ல பழுத்த மாம்பழமாக மாறிடுச்சு ஆனால் கலர் மட்டும் மாறலை அட என்ன இது காயாக இருந்த மாங்காய் எல்லாம் பழமாக மாறிடுச்சு ஆனால் கலர் மட்டும் மாறவே இல்லையே ஆ அதுக்கும் என்கிட்ட ஐடியா இருக்கு பேசாமல் கலரை பூசிடலாம் அப்படி சிச்சோ காக்கா எல்லா பழத்துக்கும் பெயிண்ட் அடிச்சுது எல்லாமே மஞ்சள் நிறத்தில் மாறிச்சு அதுக்கப்புறம் அதை விக்க கடைக்கு எடுத்துட்டு போச்சு அப்படி பழங்களை வித்துக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சோட்டு கிளி வந்துச்சு சோட்டு கிளி சிச்சு காக்கா கிட்ட போய் மாம்பழங்களை வாங்கிக்கிட்டு இருந்துச்சு சோட்டு கிளி மாதிரியே இருந்த மத்த பறவைகளும் சிச்சு கிட்டிய மாம்பழத்தை வாங்கினாங்க அதுக்குள்ள சோட்டு கிளி கிட்ட இருந்த வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணி திடீர்னு இருந்த மாம்பழத்து மேல ஊத்துக்குச்சு அவ்வளவுதான் மாம்பழம் எல்லாமே பச்சை நிறத்துல மாறுச்சு அட என்ன இது மஞ்சளா எல்லாமே பச்சையா மாறிடுச்சு அப்படின்னா நீ பெயிண்ட் அடிச்சிருக்கியா அப்படி சொல்லி அவங்க எல்லாருமே அந்த பழத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்க ஆமாம் ஆமாம் உண்மைதான் இது மேலே அடிச்சிருக்கிறது எல்லாமே பெயிண்ட்டு தான் அது மட்டும் இல்லை இந்த பழத்தில் ஏதோ கெமிக்கலும் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படி பறவைங்க எல்லாருமே சித்துக்காக்காவை பற்றி அடிக்க ஆரம்பித்தாங்க நீங்கள் பறிச்சிச்சோ மறுபடியும் இப்படி ஏதாவது பண்ணனா அப்புறம் அவ்வளோதான் சரி வாங்க எப்படியோ துணி வர நேரமாச்சு அவகிட்டே போய் நம்ம மாம்பழத்தை வாங்கிக்கலாம் அப்படி எல்லாருமே துணி வந்து மாம்பழத்தை வாங்கிட்டு போனாங்க ஆனா அன்னையில இருந்து சிச்சு காக்கா மாம்பழ வியாபாரமும் செய்யல துணி பிரிவி விவசாயம் செஞ்சுக்கிட்டு அவளுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா துணி எப்பவுமே அவளுடைய தோட்டத்துல மிளகாயை தான் வளர்த்துக்கிட்டு இருந்தா அப்படி அவ தோட்டத்துல வளர்ந்த மிளகாயை எடுத்து அவ சுத்தி இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் கொண்டு போய் விற்பா துணி எடுத்துட்டு வர மிளகாய்க்கு ரொம்பவே டிமாண்ட் இருந்துச்சு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே துணி குருவியோட வயலுக்கு வந்ததா மிளகாயை வாங்கிட்டு போவாங்க துணி அங்கே வரவங்க கண்ணுக்கு முன்னாடியே செடியிலிருந்து மிளகாயை பறிச்சு கொடுத்து அனுப்புவா புஜி நான் வளர்க்குற மிளகாய்க்கு இப்போ டிமாண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கு ஒரு காலத்தில் நான் வீடு வீடாக போய் இந்த மிளகாயை வித்துட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போ ஊரில் இருக்கிறவங்களே என்னுடைய தோட்டத்துக்கு வந்து என்கிட்ட மிளகாயை வாங்கிக்கிட்டு போறாங்க நீ சொல்றது உண்மைதான் என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மாங்க கூட நம்ம தோட்டத்துல வெளியிற மிளகாய் தான் சமையலுக்கு பயன்படுத்துறாங்களாமா அந்த மிளகாயை காய வச்சு அத தூள் பண்ணி சமையல்ல கலந்தாதான் அந்த சமையல் ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்னு அவங்க பசங்க கிட்ட எல்லாம் சொல்லிருக்காங்களாமா என்னுடைய வியாபாரம் இப்படியே நடந்தா நல்லா இருக்கும் இப்படியே நடக்கணும்னு தான் அந்த கடவுள்கிட்டயும் நான் வேண்டிக்கிறேன் அதை தாண்டி எனக்கு பெருசா எதுவுமே தேவையில்லை அப்படி குருவியும் புஜ்ஜி குருவியும் இருந்தாங்க இன்னொரு பக்கம் ஊர்ல இருக்கிற எல்லாருமே துணிக்கிட்டே தான் வந்து மிளகாயை வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க அதனால துணியோட வியாபாரம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு அதே ஊர்ல இருக்கிற சிச்சோ காக்கா அதோட பொண்டாட்டியான மிமி காக்கா கூட ஒரு வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு சிச்சு காக்கா ஒரு நாள் அதோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடைக்கு போச்சு இங்க பாருங்க மகி கொஞ்சம் மிளகா பிடி கொடுங்க ஆ இந்தா சிச்சோ எடுத்துக்கோ இந்த பாக்கெட்டுக்கு நூறு ரூபா என்னது நூறுபாவா இவ்வளோ சின்ன பேக்கெட்டு மிளகாப்பொடிக்கு நூறுபான்னு சொன்னால் எங்களை மாதிரி ஆட்கள் எப்படி தான் வாழ்கிறதா ஆ எப்படி வேணும்னாலும் வாழ்ந்துக்கோ இது ஒன்றும் சாதாரண பொடி கிடையாது துணி குருவியோட தோட்டத்தில் விளைஞ்ச மிளகாயை எடுத்துகிட்டு வந்து நல்ல வெயில காய வச்சு அதை மில்லில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நல்ல தரமான பொடி அவ்வளோ விலை வைக்க வேணாமா இது நம்ம ஊர் அப்படிங்கிறதுனால நான் வெறும் நூறுரூபாவுக்கு தான் இந்த பொடியை விற்றுக்கிட்டு இருக்கேன் ஆனா இதுவே பட்டணத்துக்கு போய் பார்த்தனா இதே பாக்கெட்டுக்கு இரநூறுபா வச்சு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி மகி சொன்னது கேட்டு சிச்சு காக்கா ரொம்பவுமே ஷாக் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நூறு ரூபாவை கொடுத்து அந்த மிளகாப்பொடியை வீட்டுக்கு கொண்டு வந்துச்சு அப்போ மிமி காக்கா என்னங்க ஏதோ ஆழமான யோசனையில் இருக்கீங்க என்னதான் ஆச்சு இப்பெல்லாம் துணியோட மிளகாய்க்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு இந்த சின்ன மிளகாப்பொடி பாக்கெட்டுக்கு எவ்வளோங்கிற இது நூறுரூபா அதுவும் பட்டணத்தில் இந்த பேக்கெட்டுக்கு இரநூறுபாவாம் பார்த்தியா அந்த துணி எவ்வளோ பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கானு ஆமாங்க நானும் கேள்விப்பட்டேன் நம்ம துணி விற்கிற அந்த மிளகாவோட டிமாண்டு ரொம்ப அதிகமாக இருக்கான் அது ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்களாமா அதுவும் நம்ம ஊரில் இருக்கிற எல்லாரும் நேராக அவனுடைய தோட்டத்துக்கே போய் வாங்குறாங்களாமா நாம் ஏதாவது பண்ணி துணி அனுபவிக்கிற அந்த லாபத்தை நாம் அனுபவிக்கணும் ஆனால் அது எப்படிங்க சாத்தியமாகும் நானும் துணியோட தோட்டத்துக்கு போய் மிளகா வாங்குறேன் பேசிக்கிட்டே ஒரு அரை கிலோ மிளகா கூடன்னு கேட்குறேன் அதுக்குள்ள யாருக்கும் தெரியாம நீ தோட்டத்துக்குள்ள போய் ரெண்டு மூணு கிலோ மிளகாவை ஒரு மூட்டையில கட்டி எடுத்துட்டு வந்துரு நான் பணம் கொடுத்து அரை கிலோ மிளகாவை எடுத்துட்டு வரேன் அது நமக்கு பெரிய லாபம் தானே அப்படி சிச்சோ காக்கா மிமி காக்கா ரெண்டு பேருமே சேர்ந்து துணியோட தோட்டத்துல திருடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க நினச்ச மாதிரி அடுத்த நாள் காலையில சிச்சோ காக்காவும் அதோட பொண்டாட்டி மிமி காக்காவும்

அந்த மிளகாயை அரைச்சி செஞ்ச பிடிக்கும் ரொம்பவே டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படி சோட்டு கிளியும் மகி கழுகும் கூட அதே நேரத்தில் தோட்டத்துக்கு வந்து துணிக்கிட்ட மிளகாயை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க துணி நான் உன்னுடைய தோட்டத்தை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படி காக்கா மெதுவாக ஒரு பையன் எடுத்துக்கிட்டு தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு உள்ளே போச்சு இந்த பக்கம் துணி குருவி சோட்டு அப்புறம் மகி கழுகுக்கிட்ட பிஸியாக பேசிக்கிட்டு இருந்துச்சு அதே மாதிரி இன்னொரு பக்கம் சிச்சோ காக்காவும் துணிக்கிட்ட ஏதாவது ஒரு கேள்விய கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அவரு துணிக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டாரு போல அது மட்டும் இல்லாமல் இதுதான் சரியான நேரம் இங்க இருக்கிற எல்லா மிளகாயுமே நான் இந்த பையில பறிச்சு போட்டுடுறேன் அப்படின்னு மிமி காக்கா அந்த மிளகாய் எல்லாத்தையுமே ஒரு மூட்டையில ரொப்பிக்குச்சு அதுக்கப்புறமா யாருக்கும் தெரியாம அதை அந்த இருந்து எடுத்துட்டும் போயிடுச்சு ஐயோ இருந்து இந்த மூட்டையை வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ள உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு இப்போ யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நான் மறுபடியும் தோட்டத்துக்கு போனோம் அப்படின்னு மிமி காக்கா யாருக்குமே சந்தேகம் வராதபடி மறுபடியும் தோட்டத்துக்கு போயிடுச்சு என்ன மிமி நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டியா நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிட்டங்க ஒரு நொடியில் மிளகாய் எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அதை வீட்டில் கொண்டு போய் வச்சிட்டேன் யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு வேகமாவே தோட்டத்துக்கு வந்துட்டேன் பரவாயில்லையே நீ என்ன விடவும் புத்திசாலி அது மட்டும் இல்ல வேகமா வேலை செஞ்சிருக்க என்னாச்சு புருஷ பொண்டாட்டி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க போல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டூனி இந்த எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு அரை கிலோ மிளகாய் கொடுக்குறியா அப்படி சிச்சு காக்கா கேட்டதுனால துணி குருவி அரை கிலோ மிளகாவை பறிச்சு அவங்க கிட்ட கொடுத்து சிச்சு மிமி ரெண்டு பேருமே அந்த மிளகாயை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கும் போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில மிமி ரெண்டு பேருமே சேர்ந்து பட்டணத்துக்கு போனாங்க அங்கே அவங்க திருடுனா அந்த மிளகாயை விற்று அவங்க கை நிறைய பணமும் சம்பாதிச்சாங்க அப்படியே அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவங்க வியாபாரமும் முடிஞ்சது பாத்தியா நான் கொடுத்த ஐடியாவால் எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கோம்னு உண்மைதாங்க நீங்கள் ரொம்ப புத்திசாலி உங்கள் புத்திசாலித்தனத்தினாலதான் இன்னைக்கு நாம் இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கோம் இதே மாதிரி நம்ம தினமும் மிளகாய் திருடி பணத்தை சம்பாதிச்சா நாம் பணக்காரங்களாக ஆகிடலாம் போல அப்படி சிச்சு காக்கா மிமி காக்கா ரெண்டு பேருமே சேர்ந்து மறுபடியும் துனியோட தோட்டத்துக்கு போனாங்க என்ன சிச்சு மறுபடியும் வந்திருக்கீங்க துனி உன்கிட்ட வாங்கிட்டு போன மிளகா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு முந்தாளையத்து வாங்கிட்டு போன மிளகா காலி ஆயிடுச்சு அதனாலதான் மறுபடியும் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு வந்திருக்கோம் மிமி இன்னைக்கு நீ மிளகாய வாங்கிட்டுரு அன்னைக்கு நீ போய் சுத்தி பார்த்துட்டு வந்த இன்னைக்கு நான் தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படி சிச்சு காக்கா இந்த தடவை நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே யாருக்கு தெரியாம மிளகாய பறிச்சு அத வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டும் வந்தான் இந்த பக்கம் மிமி காக்கா துணி குருவி பேசிக்கிட்டு இருந்துச்சு யாருக்கு தெரியாம மிளகாயை தூக்கிக்கிட்டு வந்துட்டேன் இப்போ யாருக்கு தெரியாம மறுபடியும் தோட்டத்துக்கு போனோம் இல்லனா சந்தேகம் வந்துடும் அப்படியே சிச்சு காக்கா மறுபடியும் தோட்டத்துக்கு போயிட்டான் இந்த தடவையும் அரை கிலோ மிளகா கொடு அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டு அந்த மிளகாயை அவங்க வாங்கிட்டு வந்தாங்க இப்படி புருஷம் பண்ணாடி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு நாள் துணி குருவி அவருடைய பொண்ணு புஜ்ஜி குருவி கிட்ட நம்ம தோட்டத்தில் விளைஞ்சிருக்கிற மிளகாய் எல்லாத்தையும் பறித்து பட்டணத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னான் நினச்ச மாதிரியே அவங்க மிளகாய் எல்லாத்தையும் பறிச்சாங்க என்ன இது போன தடவையை விட இந்த தடவை மிளகாய் ரொம்ப கம்மியாக காய்ச்சிருக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எப்போவும் இப்படி நடந்ததே இல்லையே அம்மா இதில் எங்கேயோ தப்பு நடந்திருக்குமா யாரும் நமக்கு தெரியாம நம்ம வயல்ல இருக்கிற மிளகாயை பறிச்சிருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா திருடி திருடி பழக்கப்பட்டவங்க மறுபடியும் திருடுறதுக்காக தான் வருவாங்க அப்ப அவங்க வசமா மாட்டிப்பாங்க அப்ப நாம அவங்கள பிடிச்சிடலாமா அப்படி துணி குருவியும் புஜி குருவியும் திருடங்களை பிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படியே சில நாட்கள் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் சிச்சுவும் மிமி காக்காவும் துணியோட தோட்டத்துக்கு வந்தாங்க புஜ்ஜி யாருக்கு தெரியாம அங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா இந்த தடவை புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே தோட்டத்தை சுத்தி பாக்குறோம்னு சொன்னாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் தோட்டத்துக்குள்ள போய்

அப்படியே காரமாக இருக்கிற மிளகாயை அவங்க ரெண்டு பேருக்கிட்டே சாப்பிட கொடுத்தாங்க எங்களை மன்னிச்சுடு துணி இனிமேல் எப்போ இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் துணிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க